வெல்கம் டு சாரா சடுப்பாங்கரை. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது சமோசா. சமோசா எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இது நோன்புக்காக செஞ்சது. எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். முதல்ல இந்த சமோசாவுக்கு தேவையான மாவு எடுத்துக்கலாம். மைதா மாவு தான் நான் எடுத்திருக்கேன், 4 கப் எடுத்திருக்கேன். மாவை எடுத்துட்டு அந்த சமோசாவுக்கு தேவையான 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். அதோடு நான் கொஞ்சம் வெண்ணெயை ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சுக்கலாம். நல்லா கெட்டியாக பிசைஞ்சுக்கணும். உப்பு சேர்த்தாச்சு, அடுத்ததாக நல்லா பிசைஞ்சுக்கலாம். நல்லா பிசைஞ்சிட்டு கடைசியாக கொஞ்சம் 1 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி 1-2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். நல்லா பிசைஞ்சு கடைசியாக 1 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி நல்லா நேராக தடவி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா அதை மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சுட்டு இன்னொரு சின்ன பாத்திரத்தில் 1 ஸ்பூன் மைதா எடுத்துகிட்டு அதை கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அது ஒரு பேஸ்ட் மாதிரி செஞ்சுக்கலாம். சமோசா செய்யும்போது இந்த பேஸ்ட் வச்சு தான் நம்ம ஒட்டணும். இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து உருட்டிக்கலாம். சின்னதாக உருட்டிட்டு அதுக்கு மேலே இன்னொரு உருண்டையை போடணும். அதனால் ஒரு மொத்தமே ஒரு 5 உருண்டையை உருட்டிட்டு ஒன்று மேலே ஒன்று சேர்த்து அடுக்க போகிறேன். முதல் உருண்டையில் கொஞ்சம் எண்ணெயும் மாவையும் சேர்த்துக்கணும். எண்ணெயை தடவிட்டு கொஞ்சம் மாவை தூவிக்கணும். எண்ணெயை தடவியாச்சு, அடுத்ததாக கொஞ்சம் மாவை கொஞ்சம் தூவிக்கணும். அதுக்கடுத்து 2வது உருண்டையை போட்டுக்கணும். இதே மாதிரி 5 உருண்டையை நான் சேர்த்துருக்கேன். ஒன்று மேலே ஒன்று அடுக்கிட்டு அதுக்கப்புறமா எல்லாத்தையும் சேர்த்து ஒட்டு மொத்தமாக சேர்த்து நல்லா பரத்திக்கலாம். இதே மாதிரி பரத்திக்கிறணும். ரொம்ப அமுக்காமல் லைட்டாக பரத்திக்கணும். ரொம்ப அமுக்கக்கூடாது. அதுக்கப்புறமா இதை ஒரு தோசைக்கல்லில் போட்டு கொஞ்ச நேரம் வாட்டிக்கிறணும். ரொம்ப நேரம் வாட்டக்கூடாது. ஒரு 20 செகண்ட் அல்லது 30 செகண்ட் இருந்தால் போதும். அதுக்கடுத்து நம்ம அதனுடைய ஓரத்தை பூரா கட் பண்ணிவிட்டு சதுர சதுரமாக மாற்றிக்கிடணும். அந்த ஓரத்தில் உள்ளது பூரா நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி அதை ஃபில்லிங்கில் சேர்த்துக்கலாம். கடைசியாக இப்போ நம்ம ஓரங்களை கட் பண்ணி சதுரமாக மாற்றிக்கலாம். மாற்றியாச்சு பாருங்கள். இப்போ எல்லா சதுரங்களும் எல்லா ஷீட்டுகளையுமே சேர்த்து ஒன்றா அடுக்கி நம்ம அதை 2ஆக கட் பண்ணிக்கிடுவோம். செவ்வக வடிவத்தில் 2ஆக கட் பண்ணிக்கிடுவோம். 2ஆக பிரிச்சுக்கலாம். அதுக்கடுத்து இதுக்குள்ளே ஃபில்லிங்கை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 4 பெரிய வெங்காயத்தை அறுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் மிளகாய்ப்பொடி, மஞ்சள் தூள், கரம் மசாலா பொடி எல்லாம் சேர்த்தாச்சு. அதுக்கடுத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். அதுக்கடுத்து ஓரங்களையெல்லாம் கட் பண்ணோம் இல்லையா, அதை நல்லா குட்டி குட்டியாக வெட்டிட்டு அந்த மாவையும் சேர்த்துருக்கேன். அது கொஞ்சம் ஈரத்தன்மையை எடுத்துடும். அடுத்ததாக பச்சை மிளகாயை குட்டி குட்டியாக அறுத்து சேர்த்துக்கலாம். அடுத்தது இப்போ நம்ம ஒவ்வொரு ஷீட்டாக எடுத்து நம்ம ஃபில்லிங்ஸை நிரப்பிக்கலாம். எப்படி ஷீட்டை மடிக்கிறேன்னு பாருங்கள். 1 ஸ்பூன் வச்சு அந்த வெங்காயத்தை பூரா எடுத்து நல்லா வச்சுக்கலாம். வச்சுட்டு அந்த ஓரத்தில் அந்த ஏற்கனவே நம்ம செஞ்சு வச்சுருக்கிற மைதா மாவு பசையை வச்சு நல்லா ஒட்டிக்கணும். இந்த மாதிரி ஒட்டிக்கணும். இதே மாதிரி நல்லா மடிச்சுட்டு ஒட்டிட்டு எண்ணெயில் போட்டு எடுத்துக்கிற வேண்டியது தான். இதே மாதிரி நல்லா முதல்ல மடித்து வச்சுருக்கேன் பாருங்கள். ஒவ்வொன்றா போட்டு எடுத்துக்கலாம் எண்ணெயில்.
நல்லா வெந்துருச்சு. இதே மாதிரி எல்லா சமோசா சீட்டையுமே நல்லா மடித்து அதில் ஃபில்லிங்ஸ் வச்சு நம்ம இதே மாதிரி ஒவ்வொன்றா எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். பொரிச்சாச்சு, இன்னும் கொஞ்சம் இருக்குது, அவை நல்லா முடிச்சிடலாம். ருசியான வெங்காய சமோசா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Thank you.